ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் முதன் முதலிலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் கடவுளாகிய தந்தை நம் மீது வைத்த அன்பின் காரணமாக இந்த ஆண்டு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக தொற்று நோய் காரணமாக பல வகையான துன்பங்களுக்கு மத்தியிலே இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாட முடியாத ஒரு தருணத்தில் இருந்தோம். இறைவன் அமீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த வருடம் இந்த நன்னாளை சிறப்பாக கொண்டாட நமக்கு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த விழாவானது ஒரு நம்பிக்கையின் விழாவாக இருக்கின்றது. புத்தாண்டு என்றாலே புது தெம்பையும் புது வலிமையையும் புது வழியையும் காட்டுகின்றது. அந்த வகையிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மட்டுமல்ல உலகிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலையிலே நாம் அனைவரும் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், பிறரையும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அதற்கு வாய்ப்பு நிலை கொடுத்து சகோதர வாஞ்சையுடன் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்பது இந்த நாளிலே நான் அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. முக்கியமாக நம்முடைய தாயகத்திற்காக 130 கோடி மக்கள் அனைவரும் ஒரே ஜனநாயகத்தில் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு இந்த நாளை மகிழ்வோடு கொண்டாட வேண்டும். பிறரை மதித்து பிறர் அன்பில் வளர்ந்து சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நியாயம், தியாகம் இவற்றை நாம் கட்டாயமாக கடைபிடிப்போம் என்ற உணர்வோடு இந்த நாளை துவங்கினால் இந்த நாள் உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சியை தரும், வருகின்ற நாட்களும் வளர்ச்சியை தரும். எனவே இத்தகைய ஒரு வாழ்த்துதலோடு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிறைவான மகிழ்வும் அமைதியும் சுவிச்ச நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு இறைவன் தருவாராக. நன்றி. Wish you a happy new year 2023. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த வருஷம் ஒரு மாற்றத்தை எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இந்த கோவிட் எதுவும் இல்லாமல் எல்லாரும் இந்த 2023லேருந்து ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி. நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் தான் இதுக்கு இங்கே வர்றேன். பெசன் நகர் பீச்சுக்கு செம்மையாக இருக்குது. லாஸ்ட் இயர் கொரோனாவில் ரொம்ப இதாயிருச்சு. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா அமையணும், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர், ஆல் ஆஃப் யூ. 3 இயர்ஸ் அப்புறம் இந்த லாக்டவுன்லாம் கழித்து திருப்பி வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப ஃபேமிலியோடு இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். இந்த நியூஸ் போன நியூஸ்லாம் நல்லா வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். இப்போ தான் வந்து எல்லோரையும் பார்த்துட்டு ஃபேமிலியெல்லாம் இப்போ மீட் பண்ண முடியும். ஸோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லோரும் சேஃபாக மாஸ்க் போடுங்க, நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருங்க. 3 இயர்ஸ் கழிச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா 3 ஆண்டுகள் நம்ம வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணது. இந்த ஆண்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கட்டுப்பாடோடு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? காவல்துறை வந்து சென்னையில் ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. எல்லா காவல்துறையாளர்கள் எல்லாருக்கும் அவங்களுடைய ஃபேமிலி விட்டுட்டு அவங்க வந்து இங்கே வந்து உட்காந்து எல்லாம் நமக்காக உட்காந்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அவங்களுக்காக ஒத்துழைக்கணும். எல்லாத்துக்காகவும் அவங்களுடைய மனப்பாதை அவங்க காவல்துறை மட்டும் செலுத்த முடியாது. நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் பொதுவாக யார் யாரெல்லாம் நமக்காக பண்ணுறாங்களோ நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்தியாவில் எப்படி சார் போகணும்னு நினைக்கிறீங்க? 3 ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு. இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபாரின்லாம் பார்த்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து நல்லாவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க. அது வெளியிலேருந்து வரவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஸோ நம்மெல்லாம் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வைக்கணும். ஸோ மற்ற நேரத்தை பார்க்கும்போது ஃபைன், தமிழ்நாடு வி ஆர் சேஃப். எல்லா வகையிலும் நம்ம சேஃபாக சிதா இருக்கோம். கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். 2023வது புத்தாண்டு பிறப்பு விழா என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு புத்தாண்டாக இருக்கும். கடந்த 2-3 ஆண்டுகளாக மக்கள் வந்து சொல்லனா துயரத்தில் பாதிக்கப்பட்டு எந்த விழாவாக இருந்தாலும் வீட்டில் அடைபட்டு கிடந்து நோயினாலும் துன்புற்று வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த புத்தாண்டு என்பது இறைவனுடைய ஆசையாலும் அன்னை ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசையாலும் இந்த மக்கள் வந்து உலகமெல்லாம் பெரிய சிறப்பான ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு புத்தாண்டு, நிறைவான புத்தாண்டாகவும் இந்த வருஷம் அமையும் என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022
இன்றைக்கு முடிவடைந்து உள்ளது. புதிதாக பிறக்கப்படும் இந்த 2023 அமோகமாகவும் மிக சிறப்புமாக இருக்கும் என்று வேளாங்கண்ணி மாதாவை வேண்டிக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.